காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து சுமார் அரை மணி நேரம் அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரை சந்தித்தேன். நான் காங்கிரஸில் சேருவதற்கு காரணமே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான். அவர் தான் காங்கிரஸில் சேர்த்தார். அவரை நம்பி தான் காங்கிரஸில் சேர்ந்தேன். அவர் காங்கிரஸில் சேர்ந்த பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளராக நியமித்து பெருமைப்படுத்தினார். ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்துடைய பொறுப்பாளராக நியமித்தார். அதற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை ஏறக்குறைய பல பேர் அந்த பொறுப்பை விரும்பினார்கள், கேட்டார்கள். இருந்தாலும் வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வகித்த தமிழ்நாட்டில் முக்கியமான பதவி, தலைமை பதவி காங்கிரஸில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி தான். அந்த உயரிய பதவியை எனக்கு தலைவர் ராகுல் காந்தி தந்து தமிழக காங்கிரசுக்கு பாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை தந்தார். இதற்கெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் என்னை தலைவராக நியமித்தார். அவர் என்னை மாற்றவோ தலைவர் பதவியிலிருந்து எடுக்கவோ மாற்றவோ அதற்கான முழுமையான அதிகாரம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உண்டு. அவர் என்ன முடிவெடுத்தாலும் நான் அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பால், மதிப்பால், பாசத்தால், அவர் மட்டுமல்ல தியாக தலைவியான அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் மீது கொண்டிருக்கிற பக்தியால், அன்பால், அதுபோல தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை நான் தனிப்பட்ட முறையிலே கூட நன்றாக அவரோடு எனக்கு பழக்கம் இருந்தது. அந்த காலத்தில் நான் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இப்படி அந்த குடும்பத்தோடு நான் கொண்டிருக்கிற ஒரு மரியாதை, பாசம், தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு கொண்டிருக்கிற நேசம் ஆகியவற்றின் அடிப்படையில் என் வாழ்நாள் முழுது மட்டுமல்ல என் சந்ததியினரும் கூட காங்கிரஸ் கட்சியிலே தொடர்ந்து பணியாற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் காங்கிரஸிற்கும் தொடர்ந்து நானும் சரி, என் தலைமுறையும் சரி, எதிர்காலத்திலேயும் சரி பாடுபடுவோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒன்றிற்காக எந்த தியாகத்தையும் நான் செய்ய காங்கிரசுக்காக செய்ய தயாராக இருக்கிறேன். காரண காரியங்களை இந்த தேர்தல் நேரத்தில் வந்து என்னை மாற்றிட்டு புது தலைவர் போட்டிருக்கிறாரு. புது தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கான என்ன காரணம்னு அவர் எனக்கு சொல்ல வேண்டியதும் இல்லை, நான் அவற்றை காரணம் கேட்க வேண்டியதும் இல்லை. அவர் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவை அவருடைய மேல் அபிமானம் வச்சிருக்கிற ராகுல் காந்தியினுடைய அன்புக்குரியவனுங்கிற முறையிலேயும், அவர் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கிற முறையிலேயும் அவர் எடுக்கிற எந்த முடிவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரஜினிகாந்தை பார்க்கறதுக்கு அமெரிக்கா போய் தான் பார்க்கணும்னு வேண்டியதில்லை, அவர் இருக்கிற இடத்துலேயே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போதைக்கு எப்போது நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அவர் ஒன்றும் அரசியல் கட்சியும் தொடங்கலை. இதெல்லாம் தவறான செய்திகள், வதந்திகள். அமெரிக்காவில் நான் போயிருந்தேன். என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய மகள், மருமகன், பேரம் பேத்தியிருக்காங்க, பார்க்க போனே தவிர திரு ரஜினிகாந்த் அவர்களை அமெரிக்காவில் போய் பார்க்கறதுக்காக நான் போகலை. அங்கே அவர் இருந்திருக்கலாம், ஆனால் நான் சந்திக்கவும் இல்லை. தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் என் மேலே எந்த புகார் அடிப்பிச்சு, உங்களுக்கு தெரியும் புகார் அடிப்படையெல்லாம் நீக்கலை. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ஒரு தலைவரை மாற்றின பிறகு அந்த தலைவரை கூப்பிட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அரை மணி நேரம் இதுக்கு முந்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா வரலாறு இருந்தால் எனக்கு சொல்லுங்க. அதனால இல்லை இல்லை ஒரே நிமிஷம், அதனால என் மேலே அன்பு இருக்கிறதுனால தான் என்னை கூப்பிட்டு பேசுகிறாருன்னு நான் நேற்று மாற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் தான் பார்க்குறேன், பார்த்து பேசிட்டு போகிறேன், சந்தோஷமாக வரேன், மகிழ்ச்சியாக வரேன். எங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டோங்கிறதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது, சொல்ல வேண்டியதும் இல்லை. அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள www.madhimugam.com, Facebook, Twitter போன்ற சமூக வலைத்தளங்களில் மதிமுகம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.